பிக் பாஸ் தமிழ் ஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா செம ஃபேவரட்டாக இருந்தாங்க எல்லா பேத்துக்கும். இதுக்கு முக்கிய காரணம் அவங்க நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அமீரோட சிஸ்டர். ஸோ இதனால் அவங்களுக்கு பாசிட்டிவ் இமேஜ் இருந்துச்சு, அண்ட் ஃபஸ்ட் வாரம் நல்லா தான் இருந்தாங்க. பட் செகண்ட் வாரம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எப்போ மாயா கூட பேசினாங்களோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேலே நெகட்டிவிட்டியாக வந்துட்டு இருக்கு. மாயா பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அடுத்தவங்கள புட் டவுன் பண்ணி தான் பேசுவாங்க, அடுத்தவங்களை பற்றி நெகட்டிவாக பேசுறது, கலாய்க்கிறது அண்ட் மார்க் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி தான். ஸோ அதில் ஐஸும் சேர்ந்து பேசி சிரிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆடியன்ஸ் கடுப்பாகிறாங்க. இது ஐஸோட அம்மா ஷைஜிட்டே போய் சொல்லியிருக்காங்க, ஐசு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பட் மாயா கூட சேர்ந்து எல்லா பேரை பற்றியும் பின்னாடி பேசுகிறது எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல, அப்படி மாயா கூட கான்டாக்ட் வச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு அவங்க என்ன ரிப்ளை பண்ணியிருக்காங்கன்னா, நாங்களும் அதே தான் நினைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ ஆடியன்ஸ் என்ன ஃபீல் பண்ணுறாங்களோ அதே தான் பார்த்தீங்கன்னா ஐசோட பேரண்ட்ஸும் ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் இந்த வாரம் மாயா எலிமினேட் ஆகிட்டா ஆடியன்ஸோட ஐசோட ஃபேமிலி கூட ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கலாம், பட் அது நடக்காமல் போயிடுச்சு. அண்ட் அடுத்த வாரம் மாயா அண்ட் ஐசு இவங்க ரெண்டு பேருமே சேம் ஹவுஸில் இருக்குமா தான் பிளான் பண்ணிட்டு வராங்க. அப்படி இருந்தாங்கன்னா இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பெரிய வாய்ப்பு இல்லை, ஸோ இன்னும் கெட்ட பேர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது.